மாணவர்களின் ஊடக அறிவை மேம்படுத்தி அவர்களை பிரயோசனமுள்ள பிரஜைகளாக உருவாக்கும் நோக்கில் கம்பளை அல்ஹிக்மா பாடசாலையில் செயலமர்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறித்த செயலமர்வில் ஜே மீடியா நிறுவனத்தின் தலைவரும் பயிற்றுவிப்பாளருமான ஊடகவியலாளர் ராஷித் மல்ஹர்தீன் பிரதம விரிவுரையாற்றினார். மாணவர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் சவால்கள், தலைமைத்துவ பண்புகள் மற்றும் ஊடகத்தின் முக்கியத்துவம், அதனது பெருமதி போன்ற பல விடயங்கள் மாணவர்களுடன் கலந்துரையாடப்பட்டன. சோ நாங்க வந்து இன்னும் நல்லா தேடி படிச்சு முன்னுக்கு போக வேண்டிய நிலைமை இருக்கிறோம். குறித்த செயலமர்விற்கு பக்கத்து பாடசாலைகளும் அழைக்கப்பட்டிருந்ததோடு மாணவர் ஊடக பிரிவின் உருவாக்கம் குறித்தும் பேசப்பட்டதுடன் அதன் அங்குரார்ப்பண நிகழ்வு வெகு விரைவில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். நிகழ்வில் அல்ஹிக்மா பாடசாலையின் அதிபர் MHM நுஹ்மான் மற்றும் ஆசிரியர்களான ரிஸ்வி அஃப்ரா அகமெட் ஆகியோரும் கம்பளை முஸ்லிம் மகா வித்யாலயம், அல்மினா முஸ்லிம் வித்யாலயத்தை சேர்ந்த ஆசிரியர்களும் ஜே மீடியா குழு உறுப்பினர்களான அப்துல் ரஹீம், இஸ்ஸத் நிசார், ஃபாஸ் முஸம்மில் ஆகியோரும் கலந்து கொண்டனர். எனக்கு உண்மைக்குமே என்னை தெரிஞ்ச ஒரு விஷயம், வாட்ஸ்அப்பும் ஒரு சோசியல் மீடியான்றது இன்றைக்கு தான் தெரிஞ்சிச்சு. மீடியா பற்றி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒப்பீனியன் கேட்கல. மீடியாண்டா நல்ல சைடை பார்க்காம நான் கெட்ட சைடு தான் பார்த்து கொண்டிருந்தேன். அதோட பெனிஃபிட்ஸை வந்து நான் விளங்கி கொண்டேன். வேற மெயினான ஒரு விஷயம் என்னான்னா, கிடைக்கிற சான்ஸை சரியாக யூஸ் பண்ணிக்கொண்டு டெஸ்ட்டுக்கு ஒரு சான்ஸ் தந்தாரு, அந்த சான்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ கிடைச்சிக்கிற சான்ஸை யூஸ் பண்ணுவோன்னு தான் முன்னுக்கு ஸ்டேஜ்க்கு ஏறி வந்து பேசிக்கிறேன். மற்றவங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா வந்து, உங்களுக்கும் இந்த சான்ஸ் கிடைச்சிக்கி, ஆனால் நீங்கள் வந்து என்ன செய்வீங்க, அவங்க போங்க இவங்க போங்கன்றிக்காம நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு அந்த சான்ஸை யூஸ் பண்ண மாதிரி. யாரும் யூஸ் பண்ணல, என்னை சுற்றிக்கிறவங்களும் நீங்கள் போங்க நீங்கள் போனுங்கன்றாங்க, ஆனால் அவங்க வர பயப்படுறாங்க, அதை மாற்றிக்கோங்கன்னு சொல்லி முடிச்சுக்கோங்க. எங்களுடைய தலைமை அதிகாரி ராஷித் மல்ஹர்தீன் அவர்கள் சொன்னால், பக்கத்தில் இருப்பவர்கள் சொல்வார்கள் இது சரிவரும் அல்லது சரி வராது என்று, ஆனாலும் உங்களுடைய முயற்சியில் நீங்கள் அந்த இலக்கை அடைவீர்கள் என்ற அந்த விடயத்தை அவர் புகுத்தினார். எனவே மீண்டும் மறுபடியும் அவருக்கு நாங்கள் வாழ்க்கையில நாங்கள் நிறைய லட்சியத்தை அடையலும், அதை குயிக்கா அடைஞ்சு கொள்றதுக்கு மீடியா துணையாக்கினேன்னு நான் தெரிஞ்சுக்கொண்டேன். உங்களோட நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சு இங்க வந்தீங்க ராஷித் மல்ஹர்தீன், உங்களுக்கும் ஜஸாகும் அல்லாஹ். இந்த அளவுக்கு மனசுக்கு சேர்ந்துட்டா சார், நீங்க அது நல்ல ஒரு தனியில நல்ல ஒரு பிளேஸ்ல இருக்கீங்க அல்ஹம்துலில்லா. அதே போல சார், உண்மையுமே நானும் நியூஸ் நிறைய பாக்குறேன். நான் எனக்கு உண்மையுமே மீடியான்னு நினைக்கிறேன். நான் வந்து சும்மா ஜஸ்ட் நோமலா சும்மா மைக்ரோ மிஷின் போறாங்க, ரைட், அன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குது, அதுக்காக அது வந்து டக்குன்னு டிஸ்பிளே பண்றாங்க, டிவியில பண்றாங்க, அது சும்மா ஜஸ்ட் நோமல். ஆனா இவ்வளவு வைக்கிறது இப்பதான் நான் அறிஞ்சு கொள்றேன். சும்மா அதெல்லாம் சார் சொன்ன மாதிரி மீடியான்றது சமத்துவம் தான் நான் ஏற்றுக்கொள்றேன். ஏன்னா இவ்வளவு பேசிக்குது சார், உண்மைக்குமேரா மீடியான்றது உண்மைக்குமே பவர் எது சொல்லி கொடுத்தேன். உண்மைக்குமே பொறுத்தார விஷயம் எனக்கு இது விஷயத்தை பத்தி ஒரு அறிவை ஊட்டி தானதுக்கு சார் உண்மையுமே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றது கோடி கணக்கா சொல்லலாம். நிறைய பேர் வந்து மீடியாண்டா என்னான்னு தெரியாம இருந்திருப்பாங்க. நானும் வந்து நார்மலா தான் தெரியும், இந்த அளவுக்கு வந்து மீடியால வந்து இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியா. ஆனா வந்து இப்ப ஒரு ஆசை ஒன்று வந்திக்குது, நாங்களும் வந்து இந்த மாதிரி மீடியாவுக்கு போகணும். ஸ்கூல்லேயும் வந்து அது மாதிரி மீடியா யூனிட் பத்தி சார் சொன்னாரு, அது மாதிரி ஸ்கூல்லேயும் வந்து நாங்க உருவாக்கணும், ஸ்கூல்ல நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஆசை எனக்கு வந்திக்குது. இந்த ஒரு வாய்ப்பு வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. எங்கட ஸ்கூல்க்கெல்லாம் வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த சார் அவருக்கும் தேங்க் பண்ணி கொண்டு ஜிஎம் மீடியாக்கும் என் நன்றிகளை வந்து தெரிவிச்சு போறேன். ராஷித் சாருக்கு ஜிதாக்கலாக வேற எங்களோட ஸ்கூல்ல மீடியா இன்வெஸ்ட் பண்ணி இருக்கல,
அதனால நாங்கள் ஜனவரியிலேருந்து ஸ்கூல் தொடங்கினதுலேருந்து லீவ் போகிறோம். மீடியா யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஐடியா தான் ராஷித் சார்னு முடிச்சிருந்ததா சார். ஒரு மீடியா யூனிட் வந்து எடுத்து எவ்வளோ நல்ல வந்து அவர் விளக்கிங்க விளக்கமும் தந்தீங்க. நீங்கள் அவளை வர ஏற்பாடு செஞ்சு அவங்க ஸ்கூல் பிரின்சிபலுக்கும் அவளுக்கெல்லாம் ஜிசாக்குமுள்ளாக வராத்தி எனக்கு விளக்கி இருக்காது மீடியான்னு என்னாண்டு. நீங்கள் வந்து சுற்றி நல்லா மீடியா பற்றி விளையிட்டு வந்துட்டேன். மீடியாவில் மூணு பிரிவுகள் ஆசையம் டீக்கல் அப்படின்னா போங்கன்னு சொல்லிக்கிட்டு அப்படி ஆசையம் டீக்கல்ல. ஆனால் மேடம் கூப்பிட்டு இப்படி ஜேஎம் மீடியான்ற இப்படித்தான் அவங்கள்ட்ட சர்டிஃபிகேட் இப்படி அப்படின்னு எல்லாம் சொன்னோடனே எங்களுக்கு ஆசை வந்துச்சு. அதை விட நாங்கள் இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு ராஷித் சார்ட கருத்துக்கள் எல்லாம் விளங்கி கொண்டோடனே இன்னும் ஆசை வருது. இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ராஷித் சார் பேசு சார்க்கல்லாக இதுவரைக்கும் நான் மீடியான்றே வந்து ஒரு பொழுதுபோக்குவாகவே இருந்துச்சு. அதில் இவ்வளோ விஷயம் மீது என்று எனக்கு என்னன்றே தெரியாம் அதை விளம்பரத்தின ராஷித் சார் அவருக்கு அழைப்பை ஏற்று இந்த இடத்திற்கு சிறப்பான முறையிலே வந்து ஊடகத்துறை என்றால் என்ன அதன் முக்கியத்துவம் என்ன என்பது சம்பந்தமாக மிகவும் தெளிவான விளக்கங்களை தந்த ஜெயின் மீடியாவினுடைய சேர்மனாக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற ராஷித் மல்ஹர்தீன் சார் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மாணவர்களாகிய நீங்கள் இன்று புதிய உலகத்தை கண்டிருப்பீர்கள். இன்று இந்த மீடியா துறையிலே தடம் பதிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் உங்களுக்கு வந்திருக்கும். நிறைய பாடசாலைகளில் இருந்து அதிகமான மாணவர்கள் வந்து சிறப்பான முறையில் எந்த தயக்கமும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த இடத்திலே முன்வைத்தீர்கள். அது காட்டுது இந்த நிகழ்வும் உங்களுக்கு ஒரு புதிய கதவை திறந்திருக்கிறது. என்னுடைய பாடத்துறை வந்துட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸ். இந்த மீடியாவோட இந்த பாடத்துறைக்கும் நிறைய நெருக்கம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு மீடியா சம்பந்தமான பாரிய ஒரு நுழை எனக்கும் என்னுடைய பொலிட்டிக்கல் மாணவர்களுக்கும் கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீடியா என்பது ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் அடிமட்டத்திற்கும் ஒரு காரணமான ஒரு கருவி. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரமும் சரி என்ன முன்னேற்றமாக இருந்தாலும் மீடியா என்பது முன்னேற்றத்திற்கும் ஒரு தாழ்வுக்குமான ஒரு கருவி என நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த நோக்கம் சரியான முறையில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற நினைக்கிற நேரம் உண்மையிலே சந்தோஷம் வருகின்றது. இந்த அறிவை மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த ராஷித் சார் அவர்களுக்கும் உண்மையிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த ப்ரோக்ராம் வச்சு நாளைக்கு முதவே ராஷித் சாரை என்னோட சிஸ்டர் எனக்கு அவரை சஜஸ்ட் பண்ணாரு. அண்டையிலேருந்து எனக்கு ராஷித் சார் எங்களோட ஸ்கூலுக்கும் கூட்டிக் கொண்டு வந்து எங்களோட பிள்ளைகளுக்கும் அது ஒரு சான்ஸ் எடுத்து கொடுக்கணும்ன்ற ஆசையும் நீச்சு. நான் நினைக்கிறேன் ஒரு 6-7 மந்த்ஸ்க்கு முதவே நான் அவரை கண்டாக்ட் பண்ணி எங்களோட ஸ்கூலுக்கு இப்படி ஒரு ப்ரோக்ராம் செய்யணும்னு கேட்டேன். தேங்க்ஸ் ராஷித் சார் என்னோட ரிக்வெஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. அது மீன்ஸ் அ லாட். அவ்வளோ தூரம் வந்தது நீங்கள் அவ்வளோ அவங்களோட பிஸி ஷெடியூல்லையும் நீங்கள் எல்லாம் செஞ்சது பெரிய ஒரு ஹெல்ப். எல்லாருமே நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்திப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராஷித் சார் நிறைய விஷயம் சொல்லி தந்தார். அதாவது இந்த மீடியா வந்து எங்களுக்கு எந்தளவு தூரம் யூஸ்ஃபுல் ஆகிக்கும்ன்றது. அது ஸ்கூல்லையும் சரி உங்களுக்கு ஸ்கூல் விட்டு வெளியே போனதுக்கு போகிறோம் சரி இந்த ஐடியா வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களோட ஸ்கூலில் மீடியா ஃபோரம் ஒன்று இன்ஷால்லா ஃபார்ம் பண்ணுவோம். அது நிறைய பேர் யூஸ் எடுத்துக்கோங்க. நாங்கள் எங்கள் பிள்ளை நான் ஆல்ரெடி செல்லியிருந்தேன். எங்களோட பிள்ளைகளுக்கு நிறைய மீடியா பற்றி தெரியாதுன்னு சொல்லி இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் சொன்னார் வாட்ஸ்அப்ன்றது மீடியாவான்றது தெரியாத அளவுக்கு இருந்தாண்டு. அப்போ நீங்கள் எந்தளவுக்கு எங்கள் பிள்ளை நீக்கினாங்கன்னு விளங்கிக்கும். அப்போ இதிலிருந்து இன்னும் அவங்க முன்னுக்கு வரணும்னு அவங்களோட ஹெல்ப் எங்களுக்கு இன்ஷால்லா இன் ஃபியூச்சர் இன்னும் வேணும். ஜெசாக்குமுல்லா ஹைரா அவங்களுக்கு வந்ததுக்கு அதோட ஜேம் மீடியா டீம் அவங்களுக்கும் ஜெசாக்குமுல்லா ஹைரா. நிறைய பேர் கருத்துக்களை மாணவர்கள் சொன்னாங்க டீச்சர் சொன்னாங்க அதெல்லாம் பார்க்குற நேரம் ப்ரோக்ராம் யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குது. அவங்க மீடியா சொன்னால் என்னன்றது ஒரு பரந்த கருத்து பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆகவே அந்த அடிப்படையில் அது கிடைச்சிருக்குது பிள்ளைகளுக்கு. அடுத்த கடை இலக்கு ஸ்கூலில் வந்து ஒரு மீடியா யூனிட் ஆரம்பிக்கப்படணும். அந்த மீடியா யூனிட்ல பிள்ளைகள் தான் அப்ளிகேஷன் கால் பண்ணி தானாகவே வந்து ஒரு போஸ்ட் எடுத்துக்கொண்டு அல்லது ஏதாவது ஒரு துறை எடுத்துக்கொண்டு தன்னை வளர்த்து கொள்ளணும். அதனூடாக தன்னை முன்கொண்டு செல்வதற்கு வாய்ப்பு எடுத்துப்படுத்திக் கொள்ளணும் என்ற நோக்கம். அந்த வகையில் எங்களுடைய பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இவ்வாறான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்வை நாம் பல தடவைகள் பிஸியான டைம் ஷெடியூல் அவங்கள முடியாத சந்தர்ப்பங்களை எங்களுக்கு கண்டக்ட் பண்ணி வருவதாக வாக்குறுதி தந்தாலும் அவர்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் நிகழ்ச்சியை நடாத்த முடியாத வாய்ப்பு ஏற்பட்டது. அதே ஒரு வாய்ப்பு தற்செயலாக கிடைத்தது. மிக சுருக்கமாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய வேண்டிய நிலை இருந்துச்சு. ஆகவே ஜேம் மீடியா அந்த நிறுவனம் எங்களுக்கு சந்தர்ப்பம் தந்து அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த நிகழ்வு ஏற்பாடு செஞ்சோம். இன்றைய இந்த நிகழ்வை அழகான முறையில் உங்களுக்கு தெரியும் இலங்கையின் பிரபல்யமான ஒரு ஊடகவியலாளர் அது மட்டுமில்லை ஜே மீடியான்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தை அமைத்து சிறிய வயதில் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் அவருடைய ஆளுமைகள் அவர் எவ்வாறு அந்த துறையில் வளர்ந்து வந்திருக்கின்றார் அவருடைய அறிவு அவருடைய
தேர்ச்சிகள் காட்டிக்கப்பட்டது. அந்த ஒரு நிகழ்வே போதும் நினைக்கின்றேன். ஆகவே அந்த அடிப்படையில் ஜே மீடியாவுடைய நிறைவேற்று அதிகாரி மற்றும் முகாமையாளர் ராஷித் அல்ஹர்தீன் அவர்கள் இங்கே வந்து அவருடைய பெருமதியான வேல்யூ சொன்னாரு, வேல்யூவை கூட்டிக்கோங்க சொல்லி அவருடைய வயதுக்கு அவர் எவ்வளவு வேல்யூ கூட்டி இருக்கிறாரு பாருங்க. ஆகவே நினைக்கின்றேன் அவருக்கு இன்று தனியான இடம் இருக்கின்றது. இந்த இலங்கையில் நாங்க அவருடைய பெயரை பேசப்பட்டால் பல இடங்கள்ல அவருக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அறிந்து வைத்திருக்கின்றார்கள். ஸ்ரீலங்கால இந்த மூவினம் வாழக்கூடிய மக்கள் மத்தியில் பல மொழி பேசக்கூடிய பல மொழி தேர்ச்சி பெற்ற நிலையில அறிந்திருக்கின்றார். ஆகவே மாணவர்களே நீங்க பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு மொடல் கொண்டு இருக்கிறோம், இந்த மொடல நீங்க விளங்கி இருக்கணும். இப்படி எனக்கும் வரலாம் வாய்ப்பு ஏற்படுத்தி கொண்டாரு. ஆகவே முன்னுக்கு வளர்ந்து வந்திருக்கிறாரு. ராஷித் மல்ஹருக்கு ஜசாக் முல்லாஹ். இந்த நிகழ்ச்சியை அழகான முறையில் வடிவமைத்து முன்வைத்தவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாணவர்களின் கல்வியில் மட்டுமல்லாமல் இதர இணைப்பாட விதான செயற்பாடுகளுக்கும் ஊக்கமளிக்கும் இவ்வாறான பாடசாலைகளை நாம் பாராட்டுவதுடன் அவ்வாறான பாடசாலைகளுக்கு எமது முழுமையான உதவிகளை வழங்கவும் ஜே மீடியா காலேஜ் தயாராக இருக்கிறது.